பக்கிங்ஹாம் கால்வாயை முறையாக சீர்படுத்தவில்லை என்றால் வரலாற்று புத்தகத்தில் கால்வாய் பற்றிய பதிவுகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. கிராமங்களில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதுகாக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு குறித்து பலமுறை மனு அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மாநகராட்சிக்கு மனுதாரர் புதிதாக மனு அளிக்கவும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பகுதியை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. நீர்நிலைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கூறிய நீதிபதிகள் நீர்நிலைகளை பாதுகாப்பது தொடர்பாக அதிகாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கின்றனர். பக்கிங்ஹாம் கால்வாயை ஏன் சீர்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கால்வாயை முறையாக சீர்படுத்தவில்லை என்றால் வரலாற்று புத்தகத்தில் கால்வாய் பற்றிய பதிவுகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கும் என வேதனையை தெரிவித்தனர். Thank you.